நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உலக நாயகன் என்றெல்லாம் பட்டம் வாங்கிய நடிகர் கமல் இன்று ஒற்றை எம்பி சீட்டுக்காக அறிவாலயத்தில் தன் கட்சியை அடகு வைத்துவிட்டார். ஒரு அரசியல் கட்சி நடத்துவது என்பது சினிமா படம் எடுப்பதைப் போலவா என்ன? சினிமாவிலிருந்து வந்தவர்களெல்லாம் புரட்சி தலைவர் என்றோ புரட்சி தலைவி என்றோ தன்னைத்தானே நினைத்து கொண்டால் என்ன கதிக்கு ஆளாவார்கள் என்பது தமிழ்நாடு அரசியல் வரலாறு அறியும். ஆனால் அத்தனையையும் அறிந்து கொண்டும் கட்சி என்ற பெயரில் ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு கமல் செய்த அலப்பறைகளை என்ன சொல்வது? ஒரே ஒரு நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்துவிட்டு ஓடி ஒளிந்து கொள்ளும் கமல் தேர்தல் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போது மட்டும்தான் அரசியலின் லைம்லைட்டுக்கே வருகிறார். ஆனால் மக்கள் பிரச்சனைகளுக்காகவோ மக்களுக்காகவோ ஒரு நாளும் களத்துக்கு வந்ததுமில்லை, மக்களுக்காக நின்றதுமில்லை. ஏன், அவர் கட்சிக்காரர்களுக்காக கூட அவர் நின்றதில்லை. அதனால்தான் கட்சியில் கூட்டமும் இல்லை. கடந்த தேர்தலில் பாஜகவின் பி டீமாக செயல்பட்டு தன் கடமையை ஆற்றிய கமல் இன்று திமுகவின் பி டீமாக செயல்பட கால்ஷீட் கொடுத்து ஸ்டாலினுடனும் உதயநிதி கூடவும் பின்னி பிணைந்து அண்டா அண்டாவாக பாசத்தை பொழிந்தார். ஆனால் என்ன செய்வது, வடிவேலு சொல்வதைப் போல அம்மன் ஜல்லிக்கு தேராத கதைதான் என்பது வேறு. இலவச தொலைக்காட்சியை உடைத்து திமுகவுக்கு எதிராக களமாடிய கமல் இன்று அதே திமுகவிடம் ஒரே ஒரு ஒற்றை எம்பி சீட்டுக்காக தன் கட்சியையே அடகு வைத்ததை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கான், அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கான். நான் அசம்பிளியில கூட சட்டையெல்லாம் கழிச்சுட்டு நிக்க மாட்டேன். அப்படி கழிஞ்சு போச்சிருந்தாலும் வேற சட்டம் மாத்திக்கிட்டு ஒழுங்கா வெளியே வருவேன். நான் அசம்பிளியில கூட சட்டையெல்லாம் கழிச்சுட்டு நிக்க மாட்டேன். அப்படி கழிஞ்சு போச்சிருந்தாலும் வேற சட்டம் மாத்திக்கிட்டு ஒழுங்கா வெளியே வருவேன். நான் கமல் பற்றி கேள்வி கேட்டால் நான் சீரியஸ் அரசியல் பேசுகிறேன் என்று கிண்டல் செய்த ஸ்டாலினும் நான் சட்டையை கிழித்து கொண்டு சட்டமன்றத்திலிருந்து வெளியேயெல்லாம் வரமாட்டேன் என்று பேசிய கமலும் எப்படி கைகோர்க்கிறார்கள்? எல்லாம் அந்த ஒற்றை எம்பி சீட்டுக்காகத்தானா? அன்றைக்கு பூம்பும் காரனின் மாடு என்று தன்னை கழுவி ஊற்றிய அதே திமுகவோடு இன்று கைகோர்த்திருக்கும் கமலின் லட்சியம் அலட்சியமானதா? சுயமரியாதை சுருங்கி போனதா? தன்மானம் தடுமாறி போனதா? பொதுநலன் பொசுங்கி போனதா? மக்கள் நீதி மையத்தை திமுகவில் கரைத்துவிட்ட கமல் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தால் எப்படி ஏற்பார்கள் மக்கள் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் திமுகவில் கரைந்து போன கமலின் மக்கள் நீதி மையம், ஒற்றை எம்பி சீட்டுக்காக கட்சியை திமுகவிடம் அடகு வைத்து விட்டாரா கமல் அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து வருகிறேன். அஇஅதிமுகவிலிருந்து திரு ஆதிவீர ராமபாண்டியன் இணைகிறாரு, அரசியல் விமர்சகர் சி அக்னீஸ்வரன் இணைகிறாரு, தேசிய முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு ஜி ஜி சிவா இணைகிறாரு, அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து திருமதி ராஜேஸ்வரி பிரியா வெகு விரைவில் இணைய இருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆதிவீர ராமபாண்டியன், நடிகர் கமல்ஹாசன், மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி அமைப்பு கூட இல்லை, அது ஒரு கட்சி தான். சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவங்க போட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த தேர்தலில் மட்டும்தான் அவங்க ஒரு வேற ஒரு மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. தேர்தலில் நாங்கள் போட்டி இல்லை, அதற்கு பதிலாக கூட்டணிக்கு ஆதரவு, திமுக கூட்டணிக்கு முழுமையான ஆதரவு அப்படின்ட்டாங்க. ஒரு கட்சி கண்டிப்பாக தேர்தலில் போட்டியிட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஏதாவது கட்டாயம் இருக்கா?
இல்லை என்ன இவ்வளவு சிரிக்கிறீங்க மக்கள் நீதி மையம்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன இவ்வளவு சிரிப்பாக இருக்கா என்ன? இல்லை சார், எனக்கு விவரம் தெரிஞ்சு நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் அந்த தேர்தலுக்கு கூட்டணி பேசியவர்களை பார்த்துருக்குறோம். சட்டமன்ற தேர்தல் வரும்போது அதற்கான கூட்டணி பேசியவர்களை பார்த்திருக்கிறோம். இன்னும் 1.5 ஆண்டுகள் கழித்து வரப்போகிற ராஜ்யசபா எம்பி தேர்தலுக்கு இப்போ போய் தேர்தல் கூட்டணி பேசிட்டு வந்தா நான் இதை சிரிக்காம என்ன சார் செய்யறது சார்? இல்லை இது உண்மையிலேயே நியாயமா சார்? இல்லை அது இல்லை சார், இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுவார், அவங்களுடைய கட்சியினர்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, அதனால் அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட், இதுதான் அவங்களுடைய அக்ரிமெண்ட்டு. சரி, இதுவரைக்கும் நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எந்த கட்சியாவது முதல்ல நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிங்க, உங்களை அப்புறமா பார்த்து செய்கிறோம்னு கூட்டணிக்கு வந்த கட்சி இவ்வளவு கேவலமாக நடத்தியிருக்கா? இது கேவலமா சார்? அப்புறம் என்ன பாராட்டுவலாமா சார்? சார் என்ன சார் ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க சார் கமலஹாசனுக்கு? சார் இன்னும் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காத ஒரு கட்சிக்கு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க, அப்ப ஏன் இந்த ரெகக்னிஷனா பார்க்க மாட்டீங்களா? ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க மாட்டீங்களா? ராஜ்யசபா எம்பி எலெக்ஷன் வர்றதுக்குள்ள என்னென்னமோ நடக்கலாம்ல. என்ன நடக்கலாம்? இல்லை என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை சார், ஏன்னா கமல்ஹாசன் வந்து இயல்பிலேயே எப்படிப்பட்ட மனிதர்னு வைங்களேன், இப்போ அவரே ஒரு ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் சொல்லியிருப்பார், அதை தமிழில் மொழிபெயர்த்து சொல்கிறேன். தீயணைப்பு வாகனம் ஏன் சிகப்பாக இருக்கிறது என்று கேட்டால் அந்த வாகனத்தில் ஒரு எந்திரம் இருக்கிறது, அந்த எந்திரத்தை கண்டுபிடித்தவர்கள் இங்கிலீஷ்காரர்கள், இங்கிலீஷ்காரர்கள் இருக்கும் நாடு இங்கிலாந்து, இங்கிலாந்தை ஆண்டவர் குயின் எலிசபெத், குயின் எலிசபெத் பேரில் ஒரு கப்பல் இருக்கிறது, அந்த கப்பல் கடலில் செல்லும், அந்த கடலில் மீன்கள் இருக்கும், மீன்களில் ஃபின்ஸ் இருக்கும், ஃபின்ஸ் அதிகமாக வாழும் நாடு ரஷ்யா, ரஷ்யா கம்யூனிச நாடு, கம்யூனிசத்தின் நிறம் சிகப்பு, அதனால் தீயணைப்பு சிகப்பாக இருக்குன்னு சொல்லுவார். இது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? என்ன சார் ஒரு நியாயம் வேண்டாம், இப்படியுமா கலாய்ப்பீங்க சார்? கூட்டணி பேசிட்டு வந்திருக்கிறாரு, அந்த இந்த இதெல்லாம் பார்த்தா அப்படி தானே சார் தெரியுது? நீங்கள் இவரை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் ஏற்றுக்க முடியாது. ஒரு நல்ல திரைப்படங்கள் எவ்வளோ நடிச்சிருக்காரு, சமீபத்தில் கூட ஒரு படம் பார்த்தேன், அவர் நடிப்பை பார்த்து ரொம்ப ஒரு கண்கலங்கக்கூடிய அளவில் தத்ரூபமாக நடிப்பார். ஆனால் சித்தாந்தத்தில் வந்து நடிக்கக்கூடாது, கொள்கையில் நடிக்கக்கூடாது. ஏன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறாரு, நீங்கள் கூட்டணி திமுகவோடு வைப்பீர்களா? வைக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்லிட்டா போச்சு, அந்த சொல்லிட்டா போச்சுன்னா இப்போ என்னாச்சு சொல்றது? சொன்னது போய போச்சா? போயிந்தா இஸ்கானா? இல்லை சார், இப்போ என்னன்னா என்னைக்குமே நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தரமான எதிரியும் அரசியல்ல கிடையாது. சரி, ஸோ ஒரு தேர்தல்னு வரும்பொழுது ஒரு கூட்டணி சேர்றதான், அதற்கு பிறகு அந்த கூட்டணியிலேருந்து விலகலாம், இல்லை கூட்டணி நீடிக்கலாம், இதையெல்லாம் நம்ம வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல? சொல்ல முடியாது அப்படிங்கிறது இல்லை சார். அப்போ நாம ஒரு அரசியல் கட்சியாக என்ன விமர்சனத்தை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லணும்ல முதல்ல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக அரசியல் தளத்தை புரியாமல் உங்களை கூப்பிட்டு ஏமாத்தி விட்டாங்கல்ல? என்ன சார், இல்லை மறுபடியும் நீங்கள் அவங்களை ஏமாத்திட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க சார். சார் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க சார், ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க, தேர்தலில் போட்டியிடாமே அவர் எம்பி ஆகலாம், அப்போ அவருக்கு வேலையே செய்ய தேவையில்லை, காசு செலவு பண்ண தேவையில்லை, வெயிலில் போய் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்க தேவையில்லை, மக்கள்கிட்ட போய் அவங்களுடைய சுகாசினியெல்லாம் வந்து டான்ஸ் ஆடி ஓட்டு கேட்கணுங்கிற அவசியமெல்லாம் இனி இருக்காது. அப்புறம் என்ன உங்களுக்கு எம்பி ஆயிடுவார்ல? இது வந்து அந்த தேர்தல் நடக்கும்போது நடந்தா நடக்கும்போது அதுக்கு ஸ்ட்ரென்த்து எம்எல்ஏக்கள் அதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் அப்புறம் வச்சு விடுவோம். இப்போ அதுக்கு முன்னாடி எல்லா தேர்தல் தொகுதியிலும் போய் ஆடன் பண்ணீங்க, நீங்க இப்ப செஞ்சதெல்லாம் 40 தொகுதியிலும் போய் செய்யணும்ல சார்? அதுக்குதான் அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் தொகுதியிலும் நான் போய். அது சார் கூட்டணினா அப்புறம் அதுதானே சார்? கூட்டணி அதுதான், ஆனால் கூட்டணி அந்த தொகுதியில் அவர் நின்று அவருக்காக வேலை செய்வதற்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும்ல? இல்லை இப்போ உங்களுக்கு என்ன, அவரை வந்து ஃபீல்டுக்கு வர வச்சு நீங்கள் போட்டி போடணும் அப்படிங்கிறீங்களா? இல்லை சார், அது ஒரு அதாவது ஒரு கட்சி அதாவது சின்னம் வாங்கி டார்ச் லைட்லாம் அடிச்சு காமிச்சிட்டு இன்னைக்கு அந்த டார்ச் லைட்டை தூக்கி தூர போட்டுட்டோம்னா அவங்களுடைய நிலை என்ன, அரசியல் ரீதியாக அந்த களத்தை அவர் எப்படி பார்க்கிறார், பிரதிநிதித்துவம் எந்த அடிப்படையில் ஒரு கட்சியினுடைய, எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்து எந்த தேர்தலையும் ஒரு வெற்றியை பெறாமல் ஸ்ட்ரைட்டாகவே ராஜ்யசபாவுக்கு போகிறது மாதிரி ஒரு டெஃபனேஷன் ஒரு ஐடியாலஜி வர தான் வச்சுருப்பார் போல தெரியும். இல்லை சார், கமல் மாதிரியான ஒரு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டி அவங்களுக்கு கொடுக்குறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை சார், அந்த கமல்
அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றீங்க இல்லையா, அந்த பெயரினுடைய அதன் மூலம் கிடைக்கக்கூடியதை திமுக அவரிடமிருந்து எடுத்துக்கொண்டது. ஆனா பதிலுக்கு அவர் திமுகவுக்கும் பிரச்சாரத்துக்கு ஆட்கள் குறைவா கூட இருக்கலாம், இல்லாட்டி அப்படியே பேசுறவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஏதாவது பேசி வம்புல மாட்டி விட்டுறலாம். அதனால இவர் பேசினா கண்டிப்பா மக்களுக்கு புரியாம கூட போயிடும், சர்ச்சையெல்லாம் வராம இருக்கும். அதனால 40 தொகுதியிலும் இறக்கி விடுவோம், தலைமை கழக பேச்சாளர் மாதிரி அனுப்பிச்சு விடுவோம் கூட இவங்க ஒரு திட்டம் வச்சிருக்கலாம் இல்லையா. அந்த வகையில நாங்க உள்ளபடியே மகிழ்ச்சி அடைறோம். ஏன்னா இவர் வந்து தேர்தல் ஒவ்வொரு தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் போய் நிச்சயமா அவர் வரணும். அவருடைய அந்த இப்ப நான் சொன்னேன்ல, ஏன் தீயணைப்பு வாகனம் சிவப்பா இருக்குங்கிற மாதிரி சொல்லணும், அப்படியெல்லாம் சொல்லி அந்த களத்தை வந்து தேர்தல் களமா மாத்தி தரணும். இல்ல சார், நீங்களும் ஒரு அரசியல் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரா இருக்கீங்க, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை பத்தி பேசுறீங்க, அவர் நடிகர் அதெல்லாம் வேற, ஆனா அவரு ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதுக்குன்னு இவ்வளவு நீங்க வந்து ஏன் உங்க கூட கூட்டணிக்கு வரல அப்படிங்கிற கோபத்துல நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களா சார், அப்படி எல்லாம் கலாய்க்கிறீங்களா? இல்ல சார், ஏன் எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, ஒரு நம்ம ரசித்த கமல்ஹாசனுங்கிற அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். ஒரு நல்ல நடிகராச்ச, அவரை வந்து ஒரு தேர்தல் களத்தில் கூப்பிட்டு வந்து இப்படி ஏமாற்றி விட்டாங்களே. ஒரு அசி நம்மளுடைய எதிரியாக இருந்தாலும் அவருக்கு ஒரு தீங்கு நடக்கும்போது நம்ம அதை பார்த்து வந்து இல்லை சார், இப்போ நீங்கள் வந்து மதிமுகவை ஏமாற்றிருக்காங்க, இல்லை மனிதநேய மக்கள் கட்சியை ஏமாற்றிருக்காங்கன்னு சொன்னால் சரி, அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா மதிமுகவுக்கு ரெண்டா ஒன்றா குறைச்சிருக்காங்க, மனிதநேய மக்கள் கட்சிக்கு சீட்டே இல்லைன்றாங்க. ஈவன் தமிழக வாழ்வு உரிமை கட்சி சொன்னீங்கன்னா கூட ஏற்றுக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து சீட்டே கிடையாது, வெறும் ஆதரவு மட்டும் கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் சீட்டெல்லாம் கிடையாது அப்படின்னு அவங்கள தான் ஏமாத்துனாங்க, கமலை ஏமாத்துறாங்க சார். இன்னொரு அதில் இன்னொரு உதாரணத்தை மறைச்சிட்டிங்களே, நம்ம கொங்கு பேரவைக்கு ஒன்று கொடுத்துருக்காங்களா சார், கொங்குநாடு மக்கள் தேசிய நாமக்கல் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க, அந்த கட்சியும் கமலஹாசனுடைய கட்சியும் பெற்ற வாக்குகளை எடுத்து பாருங்க, கமலஹாசனுக்கு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? இல்லை சார், அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஒரு தொடர்பு வச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி கமல் என்கின்ற அந்த அடையாளம் இருக்கு, சின்ன அதெல்லாம் தேவையில்லை. அப்படிப்பட்ட நபரை திமுக எப்படி கையாண்டிருக்கிறது அப்படிங்கறது பொது வெளிக்கு கொண்டு வர்றதுக்காக தான் நான் மிக மோசமாக கையாண்டிருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் யாரும் நீ முதல்ல பெர்ஃபார்மன்ஸ் செய்துவிட்டு ஒருவேளை இல்லை ஒருவேளை பழி வாங்கியிருக்காங்களோ. ஏன்னா அவர் தேர்தலுக்கு வரும்பொழுதே என்னென்னா எதிர்த்து தான் வந்தார், திமுகவைத்தான் முதல்ல, ஏன்னா அந்த டிவியை உடைச்சதுலேருந்து தொடர்ந்து திமுகவை வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருந்தார் அவர். திமுகவைத்தான் தொடர்ந்து அவர் குறிவைத்து தாக்கியதும் அந்த ஒரு ஐடியாலஜியாக அதை செய்ய முற்பட்டதும் திமுகவை எதிர்த்து அவங்க கூட மாற்றுக்கிறது. நிறைய முரசொலியில எழுதுறதும் சிலந்தியில எழுதுறதும் இந்த மாதிரி நிறைய நடந்தது. ஒருவேளை கூடவே வச்சுக்கிட்டு நம்ம இவரை வந்து பழி வாங்கலாம் அப்படின்னு ஏதாவது திமுக நினைச்சிருக்காங்களா சார்? அது அவங்களுடைய ஒட்டுமொத்த திட்டமே, தன் பக்கம் கூட்டணி கட்சிகளை சேர்ப்பதின் நோக்கமே, எங்களோடு கூட்டணி சேர்ந்துட்டீங்கன்னா இனிமேல் எங்கள் குறித்து நீங்கள் விமர்சனம் வைப்பது அந்த அளவுக்கு மக்களிடம் போய் சேராமல் இருக்க வேண்டும், அந்த அடிப்படை கண்ணோட்டத்தோடு தான் அவர்கள் இது போன்ற கட்சிகளை தங்களோடு இணைக்கிறார்களே ஒழிய அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றோ, இல்லை அந்த கட்சி சார்ந்து அவர்களுடைய உழைப்பு அவர்கள் தரக்கூடிய பலன் இதையெல்லாம் கன்சிடர் அவங்க செய்கிறது கிடையாது. இனி வந்து என்ன இப்படியெல்லாம் சொன்ன இல்லையா, உன்னுடைய வாயாலேயே என் சின்னத்திற்கு ஓட்டு கேட்க வைக்கிறோம், அதுவும் எல்லா தொகுதியிலும் வைக்கிறோம்னு சொன்னாங்க. எப்படி வடிவேலு உச்சத்தில் இருந்த வடிவேலு திமுகவுக்கு ஓட்டு கேட்டு இன்றைக்கு ஒரு சீன்லேயாவது இடம் கிடைக்குமான்னு நிற்கிறாரோ, அதே போல கமலஹாசன் தன்னுடைய தமிழகத்தில் தனக்கு இருக்கின்ற தார்மீக மரியாதையை இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு இழப்பார். அதற்கான வழியை தான் சார் வடிவேலு ஒரு நடிகர், ஒரு கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் எல்லாம் பண்ணினாரு தான் இருக்கட்டும், ஆனா கமல் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர், நீங்க என்ன கம்பாரிசன் இது சார்? வடிவேலு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நுண்ணு அரசியல் கூட இவற்றை இல்லைன்னு நான் சொல்றேன் சார். இது என்ன அரசியல்னு கேட்டீங்கன்னா இதுதான் அரசியல். இதில் என்ன சார் இந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நான் இவ்வளவு இலக்கியம் கலை இதோடு தொடர்பு இருக்கிறேனே, என்னை வந்து இப்படி நீங்கள் ராஜ்யசபாவுக்கு உனக்கு தாரம் போய் வேலையை பாடுறான்னு சொல்கிறீங்களே, இது எவ்வளோ பெரிய அசிங்கம்னு ஒரு ஒரு தலைவனுக்கு வர வேண்டாமா, ஒரு உணர்ச்சி வர வேண்டாமா, அந்த எழுச்சி வரணுமே, இப்படி யாருக்கும் நீங்கள் ட்ரீட் பண்ணலையா, என்னையே ட்ரீட் பண்ணுறீங்கன்னு என்று தனக்கு நேருகிற தீங்கை கூட தட்டி தன்னுடைய கூட்டணி கட்சிகளோடு கேட்க முடியாதவர் எப்படி நீங்கள் தலைவர்னு சொல்லுங்க? ஒரு சரத்குமார் மாதிரி ஒரு முடிவு எடுக்கலைங்கிறத அந்த வகையில் சரி, அது நீங்கள் ராஜ்யசபா தேர்தல் நடக்கும்போது கூட அது நடக்க தேர்தல் போட்டியிட்டா நமக்கான வாய்ப்பு வரும், அதன் மூலமா நம்ம ஒரு எம்எல்ஏவோ இல்ல ஒரு எம்பியோ இல்ல ஒரு கவுன்சிலரோ ஏதாவது ஒரு மக்கள் பிரதிநிதி ஆகலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் கட்சியில இருந்து அவங்க தனியா வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா
தேர்தலையே போட்டி இல்லை, ராஜ்யசபா மட்டும் அது ஒன்றே ஒன்று தலைவருக்கு மட்டும் அப்படின்னு நினைக்கிறது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் அந்த கட்சியை நம்பி இருக்கிறவங்களுக்கும் ஏமாற்றத்தை கொடுக்குமா? இல்லை, உங்கள் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இன்னும் வரைக்கும் நாம் தமிழர் சீமானை போல ஒற்றை கொள்கையில் தெளிவாக இல்லை. அவங்கள நம்பி எதற்காக வந்தோம், எதற்காக கட்சி ஆரம்பித்தோம், அவங்களுடைய சித்தாந்தம் என்ன, நாட்டு மக்களுடைய வரவேற்பு என்ன, அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இந்த தேர்தல் அவங்களோட கூட்டணி, அடுத்த தேர்தல் அவங்களோட கூட்டணி. நான் யாரும் சார் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டணிக்கே வந்திருக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை தேர்தல் சரத்குமார் கூட கூட்டணி அமைச்சு மிக பிரம்மாண்டமாகலாம் தேர்தலை சந்திச்சாங்களே, 40 சீட்டு கொடுத்தாங்க, அவர் வேண்டான்லாம் சொன்னார். இந்த மாதிரி பஞ்சாயத்தில் 2021 பார்த்தோமே. ஆமாம் சார், இப்போ சரத்குமார் கட்சி வந்து நான் குறைத்து மதிப்பிடலை, பெரிய கட்சி, பல முறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. அந்த கட்சியை கொண்டு போய் இவர் ஆண்ட கட்சி ஆளாத கட்சியில் போய் இணைச்சிட்டாரு. அது மாதிரி நீங்களும் ஆளுகிற கட்சியில் ஆளாத கட்சி கமல் கட்சி போய் இணைச்சிருச்சா என்ன? நடக்கக்கூடிய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். ஏற்கனவே நீங்கள் வந்து கோயம்புத்தூர் தான் உங்களுக்கு வந்து அதிக புகழாரம், நீங்கள் நின்றீங்க. திருமதி வானதி சீனிவாசன் அவங்களோட நின்னாரு, ரெண்டாவது இடத்துக்கு வந்தாரு. அதுக்கு காரணமாக இருந்தது திரு மகேந்திரன், பக்கபலமாக இருந்தது. இல்ல, அவரும் 2019 மூணாவது இடத்துக்கு வந்தாரு. வந்தாரு, அதை அவர் பேஸ் பண்ணி தான் அங்க நின்றது. ஏன் வேற ஒரு தொகுதியில நின்றுக்கலாமே? நீங்க தான் உலக நாயகனாச்சு, உலக நாயகன் உள்ளூர்ல நீ தான் நிக்கணுமா? எந்த ஊர்ல நிக்கலாம்ல? அதுக்குன்னு என்ன அமெரிக்கா அதிபர் இல்லையா தேர்தல் என்ன சார்? அது அவருடைய ப்ரொஃபஷனல் சார். கரெக்ட் சார். நீங்க இலங்கை தேர்தல போய் நில்லுங்க, இங்கிலாந்து தேர்தல போய் நில்லுங்கன்னா சொன்ன இது நியாயம் சார்? எல்லாருமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு ரைட்டிங்களா, இந்த சொல்லுவாங்கல்ல கூரைகள் எல்லாம், கூரைகள் இருக்குதுல்ல, கூடம் வளர்ந்தால் கோபுரம்னு நினைச்சுக்கிறதுக்கு, கூரை கூரை தான், கோபுரம் கோபுரம் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கோபுரம், நீங்கள் எல்லாம் கூரைகள் கூட இல்லை. ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய சித்தனை என்னன்னு தெரியுமா? எத்தனை மாவட்டம் கடலோர மாவட்டம் தெரியுமா? எவ்வளவு வருமானம், தலா வருமானம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா? இந்தியாவிலே திரையரங்குகள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அதனால இவங்கெல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணது மாதிரி அந்த அறிமுகத்தை வச்சுக்கிட்டு விஷால் கட்சி ஆரம்பிக்கிறேன்றாரு, அப்புறம் வேணாங்கிறாரு. இப்போ புதுசா ஒருத்தர் தமிழ்நாடு வெற்றி கழகம், தமிழ்நாடு ஏற்கனவே வெற்றி பாதையில தான் போய்கிட்டு இருக்கு, நீங்க வெற்றி அடைஞ்சதுனால இங்க தமிழ்நாட்டை தோல்வி அடைகிறதுக்காக உங்களுடைய உரிமை சார். யாரு வேணும் இப்ப நாளைக்கு நீங்களே வேணாலும் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கலாம், யாரும் வேணாம். அந்த உரிமைகள் எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அம்மா, டாக்டர் கலைஞர் கருணாநிதி மத்திய அரசோடு போராடி தமிழ்நாட்டு உரிமைகளை வாங்கி கொடுத்துட்டு தான் செத்தாங்க. நீங்க அடுத்த இளைய தலைமுறையை இன்ஸ்டாகிராம்ல நோண்டிட்டு இருக்கிற தலைமுறையை என்ன செய்ய போறீங்கன்னு தானே உங்க கேள்வி? 1100 டிக்கெட் வாங்கி கொடுத்துக்க, அதை முதல் ஒளிங்க, 100 டிக்கெட் கொடுத்துட்டு பாருங்க. இல்ல சார், இப்ப கூட்டணிக்கும் நீங்க டிக்கெட் விலையை கம்மி பண்றதுக்கு என்ன சார் சம்பந்தம்? இது என்னன்னா, இந்த அரசு ஊழியர்கள் ஓய்வூதியத்தை வாங்கிக்கிட்டு அவங்க காலத்தை கடத்துறது மாதிரி வேணுன்ற அளவுக்கு பொறுக்க சம்பாரிச்சு போடுறது. எதுல? திரைத்துறையில. அது சம்பாரிச்ச பணத்தை வச்சு டைம் பாஸுக்காக அரசியலுக்கு வர்றது, அரசியல் அதுக்காக வர்றது அல்ல. இல்லை சார், மாற்றத்தை நோக்கினதான மையம், அதுதான் நாங்கள் மையம், மையமாக செயல்படுவோம் எல்லாம் தானே சார் சொன்னாங்க. மையம்னா அது வேற கருத்து சார். நாம வந்து நீ எதுக்கு மையமா இருக்கீங்க? நீங்க மையத்துல போய் ராகுல் காந்தியை பார்த்தீங்களா, அந்த மையமா இருக்கீங்களா? திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நடுவுல மையம் போய் வேலை பார்க்குதா? உங்களோட நோக்கம் என்ன சார்? கமலஹாசன் வந்து தசாவதாரம், 10 இருக்கு சார், அதுல 10 தசாவதாரத்துல நடிச்சிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் 11 அவதாரம்னு ஒன்று இருக்குது, அதுதான் திமுக அவதாரம். அந்த கட்சியில எந்த கட்சியெல்லாம் சேருதோ அந்த கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணுன்ற எண்ணமே போயிடும், அவங்க வளரவும் முடியாது. திரு திருமாவளவன் 2019 ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர், 2024 ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர். இல்ல, ரெண்டு சீட்டு தான் கொடுத்துருக்காங்கன்னு ஜெயிக்கலாம். இல்ல, ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி, ரெண்டு தொகுதி தான் கொடுத்திருக்காங்க. ஜெயிக்கலாம்னு பொறுத்து தான். 2019 ரெண்டு, இப்பயும் ரெண்டு, அடுத்த ஏதாவது தேர்தல் வந்தாலும் ரெண்டு தான், அதுக்கு மேல அவங்க வளர விட மாட்டோம். ஆனா கொங்கு ஈஸ்வரன் கட்சிக்கு 1 சட்டமன்ற உறுப்பினர், 1 நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர். அப்ப கலைஞர் கருணாநிதியினுடைய புதல்வர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் என்ன கணக்கு வச்சிருக்கிறாரு? ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு மட்டும் 1 நாடாளுமன்ற உறுப்பினர், 1 சட்டமன்ற உறுப்பினர்.
ஆனால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு போன தடவையே ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த தடவையே ரெண்டு அதிமுகவுக்கு ரெண்டு ஒன்னா குறைச்சிட்டாங்களே சார். அது 25க்கு பிறகு அதிமுகவுக்கே குறைச்சிருக்காங்க. ராஜ்யசபா சீட் ஒன்று இருக்கு. அதிமுக வந்து ஒட்டுமொத்தமா தமிழகத்துல பல இடங்கள்ல இருக்கிறதாக அவங்களே சொல்லிக்கிறாங்க. விருதுநகர்ல நாங்க போட்டி போட போறோம், அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. போன தடவையே ஈரோட்ல எல்லாம் அவங்க நின்று ஜெயிக்கவெல்லாம் கூட செஞ்சாங்க. அவங்களுக்கே இப்ப ஒண்ணுதான், கமலுக்கு ராஜ்யசபா, அந்த ராஜ்யசபா கூட இவங்களுக்கு கிடையாது. இல்லை இல்லை, அவங்க அது வரும்போது பார்ப்போம் சார். அடுத்தலாம் திரும்பிலாம் வந்தால் ஏதாவது நாட்டில் இருக்குதா, ராஜ்யசபா இருக்குதா, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. சரி, இப்போ கமலை வந்து ராஜ்யசபாவுக்கு மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களே, என்ன காரணம்? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவன் மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னா களத்துல நின்று நேரடியா நின்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகி அதுக்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகி அதற்கு பிறகு அமைச்சர் ஆகி அதுக்கு மேல போனாதான் சார் வளர்ச்சி. நீங்க எடுத்த உடனே இல்ல நான் பெரிய மேல போய் உட்காந்துக்கிறேன்ட்டு போய் பதவிக்கு மட்டும் நீங்க ஆசைப்பட்டு ராஜ்யசபால உட்காந்து என்ன பண்ண போறீங்க? மேகதாதுல வந்து அணை கட்டுவேன்னு சொல்றாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா அல்லது ஒரு போராட்டம் அறிவிச்சீங்களா? இல்லையே. அப்ப எது ராஜ்யசபாவுக்கு போறதுல எதுக்கு லாபியில கையெழுத்து போட்டுட்டு மாச சம்பளத்தை வாங்கிட்டு அங்க ஒரு வீடு கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு இருக்கிறது தானா? தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை என்ன இருக்குது உங்களுக்கு? கமல் எதுவுமே பண்ண மாட்டாருங்கிறீங்களா? அவரு பண்ணாதனாலதான் இப்ப இந்த தடவை அவருக்கு தொகுதியை வந்து அலாட்மெண்ட் பண்ணல. அவர் பிரச்சார பீரங்கியா பயன்படுத்திக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க இதுல வந்து அறிவியல் படிச்சிருக்கோம், நெப்பந்த ஸ்பூன் ஒண்ணு இருக்கு சார், அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த பூ அழகா இருக்குதுன்னு சொல்லி வண்டுகளோ அல்லது பட்டாம்பூச்சியோ பக்கத்துல போய் உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெப்பந்தஸ் பூ இது போய் தேன் இருக்கு ஆண்டு போய் தேடி போகும். அந்த நெப்பந்தஸ் பூக்கு ஒரு தன்மை இருக்கு, எந்த ஒரு பொருளும் அசையக்கூடிய பொருள் உணர்வு உள்ளது இருந்துச்சுன்னா அது அப்படியே அந்த நெப்பந்தஸ் பூ அதை வந்து உணவாக்கிரும். இது உணவு தேடி அங்க போகுது, ஆனா நெப்பந்தஸ் பூ உட்கார்ந்த இடத்துல இருந்தே அதை முழிங்கிரும். அதுதான் தமிழ்நாட்டில் நெப்பந்தஸ் பூ, அரசியல் நெப்பந்தஸ் பூ திமுக தான். கூட்டணி காம்பாக்டா இருக்கிறோம்ன்றீங்களே, கமல் பலி ஆகிட்டாருன்னு சொல்றீங்களா? அவர் பட்டாம்பூச்சியா வண்டான்றது இது 25ல தான் தெரியும். சீட்டே இல்லன்ட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? பொறுத்து இருந்தே பார்க்கலாம். நம்ம நான் திரும்ப வரேன் ஜிஜி சிவா. இப்ப என்னன்னா திமுக தன் கூட வர்ற எந்த கட்சிகளையும் வளர விடமாட்டாங்க அப்படின்னு தான் தொடர்ந்து அதிமுக குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. நிறையாவும் வரலாறுல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி வளர விடக்கூடாதுங்கிறத தாண்டி அழிக்க பார்க்கிறாங்களே, ஏன் திமுக எந்த கட்சியும் அழிக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திற்காக யாரையும் கூட்டணிக்கு வாங்க கூப்பிடுவதில்லை. வந்தானா வந்து தானாவே அழிஞ்சு போயிடுறாங்களா? தள்ள போவது இல்ல, கூட்டணிக்கு வந்ததால அழிஞ்சு போயிடுறாங்களா? நீங்க சிரிக்கிறீங்களா மேடம்? சிரிக்கிறீங்களா? இல்ல சார், என்ன மறக்கறீங்க? கேக்குறீங்க, ஜிஜி சிவா சிரிக்கிறீங்க? இல்ல நகைச்சுவை, நகைச்சுவை இல்ல சிவா, இங்க பாருங்க. இல்ல இல்ல, இது ரொம்ப தப்பு. இல்ல இல்ல சிவா, பதில் சொல்றேன் சிவா ப்ளீஸ். இந்த மாதிரிலாம் நீங்க பிஹேவ் பண்ணாதீங்க. என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சிரிக்கிறது சிரிக்காம இருக்கிறது அதையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் நான் பேசமா சிரிச்சிட்டே இருப்பேன். ரொம்ப தப்பு சிவா, அவங்க அததான் பண்றாங்க. இன்னொரு நிகழ்ச்சி அததான் பண்றாங்க. கேள்விக்கு முதல்ல பதிலுக்கு வாங்க, இது ரொம்ப தப்பு. அவங்க பண்றது இல்ல சிவா, இது ரொம்ப தப்பு. மேல தவறு இல்ல சார், நீங்க தப்பா இல்ல 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 சிவா, பண்ற தொடர்ந்து அந்த தவறு பண்றாங்க. கேக்குறேன், திமுக பத்தி நீங்க கேள்வி கேட்டா ஏன் நீங்க சிரிக்க கூடாதுங்கறீங்க? அவங்களுக்கு சிரிப்பறது சிரிப்பாங்க, உங்களுக்கு சிரிப்பா இருந்தா நீங்களும் சிரிக்கலாம். இதெல்லாம் அந்த மாதிரி இது ரொம்ப தப்பு சார். எனக்கு சார் இல்ல, நீங்க கேட்டீங்க வச்சுக்காதீங்க, நீங்க பதிலுக்கு வாங்க. சொல்லுங்க சார், நீங்க திமுக அவங்க கூட வர்ற கட்சிகளை எல்லாம் ஏன் அழிக்க பார்க்கறீங்கன்னு விமர்சனம். எந்த கட்சியும் திமுக அழித்ததா? வரலாறு இல்ல, வரலாறு இருந்தா இங்க சொல்லுங்க சார். சொல்லவா? நீங்க சொல்லுங்க. மனித நேய மக்கள் கட்சி என்னாச்சு? மனித நேய மக்கள் கட்சி நாங்க எப்ப அதை அழிச்சோமா? நீங்க சொல்லுங்க. அது ரெண்டா உடையலையா? எப்படி உடையலாமா சார்? காங்கிரஸ் கட்சியில பீட்டர் அல்போன்ஸ் யார கேட்டு நீங்க வந்து ஆணையரா நீங்க போட்டீங்க? சிறுபான்மை பிரிவினுடைய ஆணையரா யார் போட்டீங்க? அவங்களுக்குள்ளேயே இப்ப குழப்பத்தை நீங்க உண்டு பண்ணிருக்கீங்க. குழப்பம் பண்ணல சார், காங்கிரஸ் பொறுப்பாளருக்கு திமுக சீட்டு கொடுக்கிறதோ அல்லது பதவி கொடுக்கிறதோ திமுக இருக்கிறதா? நீங்க கேட்டீங்களா? பதில் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் இருக்கு,
மாட்டாங்களா சார் தமிழக வாழ் உரிமை கட்சிக்கோ அவங்கெல்லாம் உங்களுக்கு கூட்டணி தானே, அவங்களுக்கெல்லாம் ஒரு சீட்டு கிடையாது, ஏன் கமல்ஹாசனுக்கு மட்டும் நீங்க ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறாங்க சார்? அவர்களுக்கு நேரடியாக நாடாளுமன்ற தொகுதி அவருக்கு ஒரு ஒரு தொகுதி கொடுக்கவில்லை, அதனால தான் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறாங்க. இவங்களுக்கு மட்டும் கொடுத்தீங்களா சார்? கொடுக்க வேண்டும் கொடுக்க கூடாதுன்னு அந்த கட்சியின் தலைவர் பேசக்கூடிய தமிழக வாழ் உரிமை நாம் தலையிட முடியாது. யார் தலையிட முடியாது? கேள்வி கேட்கலாம், உங்கநாடு மக்கள் தேசிய கட்சி ஒரு பகுதியில தான் அவங்க இருக்காங்க, ஓட்டு பர்சன்டேஜ் அவங்களுக்கு இருக்கு, அதனால ஒரு தொகுதியை கொடுக்கறீங்க நாமக்கல்ல. தமிழக வாழ் உரிமை கட்சி அவங்களுக்கும் ஒரு பகுதியில குறிப்பிட்ட பகுதியில வர மாவட்டங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க எம்எல்ஏ கொடுத்தீங்களா, அதே மாதிரி ஒரு சிட்டியா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு வரல சார்? மனசு வரலன்னு சொல்றதை விட இப்போது இருக்கக்கூடிய சொல்லி திரு கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார், எனக்கு சீட்டு வேணுமா வேண்டாமா அது பிரச்சனை இல்லை, எனது கட்சி வளர வேண்டுமா வேணாம் அது பிரச்சனை இல்லை, நாடு பாதிக்கப்பட்டு நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி இடம் பெற வேண்டும், அதனால தான் சேர்ந்தேன்னு அவர் சொல்றாரு. கமல் சொல்றாரு, அதுல என்ன கமல் சொல்றது ஏத்துக்கிறீங்க? ஆமா ஏத்துக்க. அதே கமல் தான் என்ன சொன்னாருன்னா, அத என்ன சொல்லிரலாம் சார்? அரசியல் பதறீங்க, ஏ பதறீங்க? வச்சுக்கலீங்களா நீங்க சொல்லுங்க மக்கள் பார்வையில். நீங்க சார் மாத்திமுகவுடைய வைகோ மாத்திமுகவுடைய வைகோ நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? மாத்திமுக ஆதிங்க பேசல சார், கமலஹாசன் ஒரு கட்சியில காரணின் மாடு. ஆமா, 1000 பேசி இருக்கிறார் இல்லன்னு சொல்லுங்க. பூம் காரணின் மாடு என்ன செய்து விடும் முரசொலியில கட்டுரை எழுதுனீங்க? தேர்தல் அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. ஆனா ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்ணாரு, கருணாநிதி அவர்களையும் அட்டாக் பண்ணாரு, ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணாரு. அவரே மன்னிப்பு கூட கேட்கறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கேள்வி முதல்ல வாங்கிக்கோங்க, பதறாதீங்க. நான் பதறவே பதறீங்க, நீங்க திட்டமிட்டு மன்மத்த பருவ திமுக நினைக்கிறீங்க. அதிமுகவுக்கோ இல்ல எதிர்க்கட்சியா? நடிகர் கமலஹாசன் வந்து அவருக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அவர் பிரச்சாரம் பண்ணி திமுக ஜெயிக்கிற நிலைமையிலதான் திமுக இருக்கா? அப்படி இல்ல சார், ராஜ்யசபா சீட்டு குடுக்கலனாலும் இந்த நாட்டை காப்பாத்துறது எதிர்கட்சியா இருக்க இந்தியா கூட்டணி நான் செயல்படும் கமல்ஹாசன் சொல்லி இருக்கிறாலும் அவர் சொல்லி இருக்கிறார். இல்ல அது மதிமுக தான் சொன்னாங்க. அப்படி இல்ல, இவரும் அறிவியல் தப்பா சொன்னார். மக்கள் நீதி மய்யமோ கமலஹாசனோ பேச்சுவார்த்தை போகுது, நீங்க பத்திரிகை சொல்றீங்க, நான் அறிவால் நடந்த விஷயத்த சொல்றேன், அவர் இப்படிதான் சொன்னார், நான் பார்த்தேன். நீங்க என்ன கூடவே இருக்கீங்க?
நான் தோழமை கட்சி முன்னாடி வேல் தான் இருந்த மக்கள் மக்கள் நீதி மையத்தினுடைய முக்கிய நிர்வாகி எனக்கு போன் பண்ணி பேசினாரு அவர் சொன்னா எனக்கு தெரியல என்கிட்ட சொன்னது உங்களுக்கு தெரியல ஆனா எந்த அரசியல் கட்சி ரெண்டுமே வட்டின்னு வைக்கலாம் திட்டலாம் அடிச்சு தூக்கி போட்டு மெரிக்கலாம் இது அரசியல் கட்சி நிலைப்பாடு ஆனா கூட்டு யாரு வைக்கிறாங்க எனக்கு புரியல அடிக்கலாம் நீங்க சொல்லுங்க எந்த கட்சியில சண்டை போடல எந்த கட்சியில வைக்கணும் சாகல நீங்க ஒரு கட்சியை சொல்ல முடியுமா திமுக மக்களுக்கு நன்மை செய்துதான் இந்த கட்சியில் இல்லையா அதான் நாம பேசணும் சண்டை சச்சி கமலஹாசன் திமுக எங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணிடுவாரோ நட்சத்திர பேச்சாளரா கருணாநிதிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கிறதுன்னா ஸ்டாலின் சொன்னா போதும் சொன்னது யாரு அந்த பேரை சொன்னா போதும் கமல் தான் சொல்றேன் எல்லா கட்சிகளும் பேசுன ஒரு ஒரு திமுகவும் கருணாநிதியும் வைத்த கொச்சை பேச்சுக்களை அடுக்கி கொண்டு போனால் இந்தியாவில் உலகத்தில் எந்த ஒரு இயக்கமும் மாற்று கட்சி தலைவர்கள் இவ்வளவு எந்த கட்சியிலும் அரசியல் கட்சியில குறை சொல்லுதான் திட்டங்கள் பொது தளத்தில் பேசியிருக்காங்க ஆனா பேசினது தப்பு அப்படிங்கிற உண்மை இருக்கு இல்லையா அதை நீங்க ஏத்துக்கவே இல்லையா அதை வந்து நீங்க பிராக்டிக்கலா இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு எடுத்துட்டு போறீங்களா அதுவே ரொம்ப தப்பு இது சரி நான் சொல்லவே வரலீங்களா இது போன்ற அனைத்து கட்சியில நடக்கிறது யதார்த்தத்தை நான் சொல்றேன் குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுங்கிறது வேற ஆனா தரம் தாழ்த்தி விமர்சனம் பண்றதுங்கிறது அது வேற ஒரு நிமிஷம் சிவா நேத்து கூட தரம் தாழ்ந்த பேசிருக்கிறார் ஒரு நிமிஷம் சொல்றதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அதிமுக எந்த இடத்துல யாரையுமே தரம் தாழ்ந்து பேசினது சொல்லவே இல்ல சார் நான் சொல்றது பாஜக பேசுறேன் பாஜக பேசுனா நீங்க பாஜக பிரதிநிதி இங்க இருந்தாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட சார் அவங்களுக்கு நீங்க பதில் கொடுக்க பாஜக நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாதானே இருந்தீங்க இங்க பாருங்களேன் ஒன்னாதானே இருந்தீங்க பிஜேபி இங்க கொண்டு வந்த திமுக கடந்த தேர்தல்ல பாஜகவோட பி டீமா கமல் இருக்கிறாருன்னு விமர்சனத்தை வச்சது யாரு எனக்கு படத்துல பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்ப ரெட் ஜெயின் மூவிஸ் மூலமாக ரிலீஸ் பண்ணாங்க அதனால நாங்க வந்து இப்ப திமுக கூட கைகோர்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க சொல்வது போன்ற உண்மை என்று சொன்னால் மக்கள் முடிவு எடுப்பார்கள் கமலஹாசன் அவர் தவறு இருந்தால் மக்கள் முடிவு எடுக்கிறாங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அதை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது ஆனா நம்ம கூட்டணியில அதிமுக இந்த மாநாட்டில் எஸ்டிபிஐ மாநாட்டில் எதிர்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை சொல்றாரு சொன்னாரு அதிமுக கூட வர்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் நாங்க வளர்ப்போம் ஆனா திமுக கூட எதெல்லாம் கூட்டணியா போறாங்களோ அவங்க எல்லாம் தேஞ்சு போவாங்க சரி சார் எதிர்கட்சி தலைவருக்கு தெரியக்கூடிய அவர் சொல்ற அந்த வார்த்தை எல்லாமே உள்ளபடியே நீங்க ஆமா அப்படின்னு நிரூபணம் பண்ற மாதிரி இருக்கு சார்
திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் தெரியாம தான் கூட்டணிக்கு போறாங்கன்னு சொல்ல ஏமாத்துறாங்க சார். அவங்க எப்படி சார் ஏமாத்துவாங்க? குழந்தைங்களா சார்? கமல் ரொம்ப பாவமாக பெரிய கட்சிகளாக இந்த மக்களுக்கு மக்களுடைய தலவாடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கு ஒன்றுமே தெரியாதா சார்? கமலுக்கு தெரியாது சொல்லுங்க சார். அது எப்படி சார் கமலுக்கு தெரியும்? உண்மையிலே இல்ல சார், சொல்லிடுறேன். எப்படி தெரியாது? நான் ஒரே ஒண்ணு சொல்லிடுறேன் சார். கட்சி ஆரம்பிச்சு சின்னம் வாங்கி தேர்தல் களத்துல இருந்து வெளியே தூக்கிட்டாங்க. 1.5 வருஷம் கழிச்சு ராஜ்யசபா எம்பி வரப்போகுது, அதுல நிக்கணும். அதுல எந்த சின்னத்துல நிப்பீங்க? திமுக சின்னத்துல நிப்பீங்க. அதுக்கப்புறம் 6 வருஷம் அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்சி கிட்டத்தட்ட 7.5 ஆண்டுகளுக்கு மேல் திமுகவுக்கு கப்பம் கட்டுகிறேன் என்று சொல்லி இதை வாங்கணுமா சார்? கமல் சார், உங்களெல்லாம் நாங்க எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கலைஞரை நினைச்சு வச்சிருந்தோம், இவ்வளவு டபிபி சார் ரொம்ப ஓவரா இருக்கு சார். ராஜேஸ்வரி பிரியா, என்னன்னா ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய ஒரு செயற்குழுவோ இல்லை வந்து ஒரு உயர்மட்ட குழுவோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா நம்ம இன்னொரு ஒரு கட்சிக்கு கூட்டணிக்கு போகலாம். ஏன்னா முன்னாடியே மக்கள் நீதி மய்யம் எல்லாம் கூடி கூட்டணி தொடர்பான முடிவு எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை கமல் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டு கமல் வந்து அந்த முடிவு எடுக்கிறார். ஆனால் அதெல்லாமே உள்ளபடியே அவங்களுடைய நிர்வாகிகள் அவங்களுடைய தொண்டர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப தான் அவர் எடுத்திருக்கிறாரா? திமுகவுக்கு ஆதரவு அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை கட்சிக்காரங்க அவங்க தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க? அதாவது அரசியல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளேயே நான் திரு கமலஹாசன் அவர்களை வைக்கிறது இல்லைங்க. நான் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்கேன், மீண்டும் பதிவு பண்ண விரும்புகிறேன். அவரை வந்து சகோதரர் அதிவிரம பாண்டியன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கலைஞன், ஒரு மகா கலைஞன். அவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு உயர்ந்த சினிமாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் அவர். அந்த மாதிரி தான் இன்றளவுமே அவருடைய அரசியல் கட்சி தொடங்கினதாக இருக்கட்டும், அதன் பிறகு அவரோட சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் பிரிந்து எங்கெங்கேயோ சிதறி போனாங்க. அதுக்கு இன்ற அளவில் கூட அவரால் ஒரு நிர்வாகிகளை சரிவர சரியான முறையில் பாதுகாத்து அவரோட வச்சுக்க முடியலை. அந்த இடத்துல அவரோட அந்த மற்ற அந்த சென்ற தேர்தல் சமயத்திலேயே ஏகப்பட்ட குளறுபடிகள், குழப்பங்கள், அந்த நோக்கம் என்ன, எதற்காக வந்திருக்கிறோம், மக்களை நோக்கி நம்ம எதை நோக்கி பயணப்படுறோம், அந்த எதுவுமே இல்லை. தான் வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகர் அப்படிங்கிற ஒரு இடத்த மட்டும்தான் அவர் பார்த்தாரே தவிர, ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதற்கான ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கத்தை நோக்கி தான் பயணப்படணும். இப்போ நானும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கேன்னா எனக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்திற்கு எந்தெந்த முடிவுகள் எனக்கு உதவியாக இருக்குமோ அந்த முடிவுகளை நான் அந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு எடுத்து நம்ம மூவ் பண்ணுறோம். அந்த முடிவு வேற. இவரோட முடிவு, இவரோட தொடக்கமே சரியில்லை. இவரோட இந்த முடிவு அப்படிங்கிறது முழுவதுமாக தனக்கான ஒரு பதவிக்காக ஒரு கட்சியை உருவாக்கியது மாதிரியான நிலைப்பாடு. இப்ப அவருக்கு கட்சி, அவருக்கு ஒரு பதவி வேணுமா? வேணும்னா அவர் போய் ஒரு கட்சியில சேர்ந்து இருக்கலாமே. எங்க வேணாலும் சேர்ந்து, எந்த கட்சியோ அவருக்கு என்ன கட்சி பிடிக்குதோ அவர் போய் சேர்ந்து. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல கேள்வி, இதுதான் அந்த தொண்டர்கள் கேக்குறாங்க. அதுக்குதான் இதை நான் சொன்னேன். அவருக்கு பதவி வேணும்னா எந்த கட்சியில வேணாலும் போய் சேர்ந்துருக்கலாமே. அதற்கே கட்சியை தொடங்கி நம்மளாம் அவர் கூட நின்று அவர் கட்சிக்காக நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் உருவாக்கி இருக்காரு. மிகப்பெரிய ஏமாற்றம். அதற்கு முன்ன இதற்கு முன்னதாக ஒரு விஷயம், நீங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுறதுனால பேசாதே, சிரிக்காதே, தலையாட்டாதே, கண் சிமிட்டாதே, இந்த கட்டளைகள் எல்லாம் நீங்க போடக்கூடாது. உங்களுக்கு நான் இடையூறாக இருந்தால் தான் நீங்க சொல்லணுமே தெரியல. நான் பதிவு பண்ணணும்ல, அதுக்காக சொல்றேன். இப்போ திரு கமலஹாசன் அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறத வந்து நான் எல்லாரும் அதே தான் சொல்கிறாங்க. ஏன் அவர் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக, இது வந்து கௌரவ எம்பி தான் பல பேருக்கு கொடுத்துருக்காங்களே, விளையாட்டுத்துறையில் சாதிச்சவங்களுக்கு கொடுக்குறாங்க, இசைஞானி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து ஒரு ஒரு நடிகராக இவருக்குமே வந்து அந்த எம்பி பதவி அப்படிங்கிறது ஒரு கௌரவ எம்பி. கண்டிப்பாக அவருக்கு ஒரு இடம் வேணும்னா அவர் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். சினிமா துறையிலே கவனம் செலுத்த, அவர் ஆரம்பித்த கட்சியை ஒழுங்காக நடத்த முடியாமல் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கே போயிட்டார். வெளிநாட்டுக்கு போகணும், இன்னொரு ஒரு 3 மாத காலம் ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போகணும் சினிமா ஷூட்டுக்காக. அந்த மாதிரி ப்ரொஃபஷனை வந்து ஒரு கட்சி தலைவர் தேர்வு பண்ண முடியாதுங்கிற, நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு தொழில் தேவைதான், அது எதை சார்ந்திருந்தாலும் தேவைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த தொழில்ல சினிமா அப்படிங்கிற தொழில் வந்து முழுவதுமாக வருட கணக்குல, மாத கணக்குல,
நான் ஒரு மாநிலத்துக்குள்ள என்ன நடக்குதுனே தெரியாது. சில நேரத்துல காடுகளுக்குள்ள இருப்பாங்க, அங்க மொபைல் கூட எடுக்காது. இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்ம தமிழகத்துல நடக்குதுன்னா அது குறித்து அந்த தலைவர் என்ன அறிக்கை கொடுப்பாரு, என்ன ஒரு போராட்டம் முன்னெடுப்பாரா, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாரு, இதுதான் ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது. அன்றன்றைக்கு மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத நம்ம ஆளுங்கட்சிக்கு வலியுறுத்தி இது ஏன் செய்யல, சட்டப்படுங்க. சரியான அரசியல்வாதியா முதல்ல கமல் செயல்படலங்கிறீங்களா? நிச்சயமா செயல்படல. அதே செயல்பாடு இல்லாத போது அங்க கட்சியே இல்ல. சரி, இன்று இருப்பவர்கள் அரசியல் செயல்பாடு இல்ல, ஒரு கட்சி கட்டமைப்பே இல்ல, ஒரு கட்சியே இல்லங்கிற அளவுக்கு இருக்கிற ஒருத்தங்களுக்கு எதற்காக ஒரு நியமன பதவிய திமுக அள்ளி வாரி கொடுக்கணும்? அங்க என்ன நோக்கம் இருக்கு? அப்ப இது வந்து சினிமாவுடைய நோக்கம் தான். இதுல நான் பெரும்பான்மையா நான் அடிகோடிட்டு காட்ட விரும்புறேன். திரு உதயநிதி அவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது, சினிமாவின் ஆதரவு அப்படிங்கிறது, அந்த அடிப்படையில சினிமா நடிகராக அவருக்கு ஒரு முழு ஆதரவை கொடுக்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியாம இது மாதிரி ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்து அவரை ஆசுவாசப்படுத்தி இருக்காங்க. இல்ல அதுக்குன்னா அப்ப அப்படி பார்த்தா நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட்டு வந்து கொடுக்கலாம். உதயநிதி ஸ்டாலினுக்கு நிறைய நடிகர்கள் எல்லாம் அவர் படத்துல நடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கூட கொடுக்கலாம். கமலுக்கு இவங்க எல்லாம் மாத்தி மாத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டாங்களே. விமர்சனம் அப்படிங்கறது நாம எப்படிங்க, அதாவது மக்களை வந்து ஏமாற்றுவதற்காக சில பிளான்ஸ் பின்னாடியே ஒரு முன்னாடி திரையில ஒன்னும் பின்னாடி ஒன்னும் திட்டங்கள் தீட்டி இருக்கலாம். என்னுடைய ஐயப்பாட்ட சொல்றேன், நீங்க குறிப்பிட்டது போல பொதி சுமக்கும் அழுக்கு பொதி சுமக்கும் அழுக்கு பொதி மூட்டை சுமக்கிறதுதான் திமுக, அது இதுன்னு நிறைய விமர்சனங்களை அவர் வைக்கிறாரு. ஆனா அந்த விமர்சனங்களை இவங்க ரொம்பவும் சாடல, சாடாமலும் இல்ல. அவர் கட்சி தொடங்கும் போதே சொன்ன விஷயம் என்னன்னா, இவர் திமுகவுடைய பி டீம் ஆகத்தான் இவர் செயல்பட தொடங்குவார். பாஜகவோட பி டீம் தான சொல்றேன், ரெண்டு தரப்பு இல்ல, அத சொல்றேன். ஒன்னு பாஜகவோட பி டீம், இன்னொன்னு திமுகவோட பி டீம். இந்த மாதிரி தான் அவர் தொடங்கினாரு. இப்ப அவரு அதற்கான விடைய கொடுத்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவுடைய பீட்டுமாகத்தான், ஏன்னா இவர்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மன்மத அம்பு படத்துல இருந்து க்ளோஸ் ஆன ரிலேஷன்ஷிப் தான் உதயநிதி அவர்களோட. நீங்க குறிப்பிட்டத நான் சொல்றேன், ஏன்னா இவருக்கு அரசியலுக்குள்ள வரணும் அப்படிங்கிற முடிவு கூட ஒரு நிதானமாக எடுத்த முடிவாக இல்ல. ஒரு எலெக்ஷன் அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஒரு ஒரு துரிதமாக ஒரு முடிவு இருக்கிறது. ஏன்னா பிற நடிகர்களும் அரசியலுக்கு வரணும்னு பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த முடிவுல கூட முடிவெடுக்க முடியாம பின்வாங்கினது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா கமல் அவர்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு திட்டம் எடுதலோ, ஒரு தொலைநோக்கு பார்வையில நான் அரசியல் கட்சி எதற்காக தொடங்குகிறேன் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வை, சமூக அக்கறை இருக்கலாம், அதை நான் மாற்றி பேச விரும்பல. சமூக அக்கறை இருக்கலாம், அவர் புத்தகங்கள் எழுதியிருக்கலாம், மக்கள் சார்ந்த பணிகள் செய்யலாம், இது இது காமன், இதை நான் ஒன்னும் மறுத்து பேசல. இப்ப நீங்க இந்த கட்சி அப்படிங்கறத தொடங்கினது திமுகவிற்காக தான், திமுகவிற்கு அடிமையாக கோச்சுக்காதீங்க, அதை சொல்லிதான் ஆகணும். இல்ல அது ஒண்ணு அன்பார்லிமெண்டரி வேர்ட். ஏன்னா இங்க வந்து இங்க இங்க திமுகவுடைய அறிவாலயம் வாசல்ல உட்கார்ந்துருக்க எல்லா கூட்டணி கட்சிகளோட நிலையுமே மிக மோசமா இருக்கு. நீங்க குறிப்பிட்டது போல அவர்களை எல்லாம் இவர்கள் வந்து எப்படி சொல்றது, ஆமா நம்ம வேற மாதிரி சொல்லிடுவோம், அதனால கொஞ்சம் கட்டுப்பாட்டோட பேசுறோம். கூட்டணி கட்சிகளுக்கே தெரியும், அவர்கள் வந்து அங்க மெல்ல முடியாம சொல்ல முடியாம எந்த பேட்டியும் வெளிப்படையாக கொடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர, நீங்க ஒரு பர்சனலா போயிட்டு நீங்க பேசுனீங்கன்னா அவர்களுடைய கோபம் வெளிப்படுத்துவாங்க கண்டிப்பாக. இணக்கமான கூட்டணி. இன்னொன்னு என்னன்னா, கமல் வந்தாருன்னா இந்த கூட்டணிக்கு ரொம்ப பலம், பிரச்சாரத்துக்கு போனாருன்னா நிறைய பேர் மக்கள் வந்து அவரை வந்து நிறைய சின்ன தெரியல கூட இப்ப அவரு வராரு, அங்கெல்லாம் கூட பாக்குறாங்க, படங்கள்ல பாக்குறாங்க. சோ அதனால அவரை பாக்குறதுக்கு கூட்டம் கூடும் அப்படிங்கிறதுக்காக கூட அவருக்கு ஒரு பெரிய விலை கொடுத்துருப்பாங்களோ. விலை இந்த சென்ஸ் அந்த எம்பிங்கிறது, ராஜ்யசபா எம்பிங்கிற அந்த பெரிய விலைய கொடுத்து அவரை இது பண்ணிருக்காங்களோ. எனக்கு தெரிஞ்சு அவருடைய கட்சியோட கூட்டணி வச்சவர்கள்ட்டயே அவர் வந்து பிரச்சாரம் பண்ணணும்னா 25 லட்சம் ரூபாய் கேட்டாரு. நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் இதே தளத்துல திரு கமலஹாசன் அவர்கள். இப்ப திமுகவிற்கு ஒரு அந்த அளவுக்கு பயம் இருக்கு அப்படிங்கிறது வேணா உண்மைதான். யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, யாரெல்லாம் ஆதரவு கொடுப்பாங்க, எந்தெந்த உலகத்தோட அனைத்து கட்சியுமே நம்ம கூட்டணிக்குள்ள இருக்கணும், அது மாதிரி தன்னிச்சையாக செயல்பட முடியாம தானாக அவர் வெற்றியை நோக்கி பயணம் செய்ய முடியாத ஒரு கட்சி தான். அதனால கண்டிப்பாக இன்னொரு ஸ்டார் மாதிரி பேச்சாளர், ஒரு சொன்ன மாதிரியே சொல்லுவோம், ஒரு கட்சி தலைவரை வந்து இவங்க ஸ்டார் பேச்சாளர் அப்படின்னு சொல்லி ஒரு வட்டம் போட்டு சுருக்குற அளவுக்கு அவங்க வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. அவர்களுடைய அந்த நடிகர் என்கிற ஒரு பிம்பமும்
ஓட்டா மாறாதா அது மாதிரியான ஒரு நிலையில திமுக இருக்குன்னு வேணா நம்ம வெச்சுக்கலாம் இல்ல எத்தனையோ கட்சி தலைவர்கள் வந்து ஒரு சின்ன திரையில இருந்த ஒரு நடிகைக்கு வரக்கூடிய அந்த ஓட்டுகளோ பிக் பாஸ்க்கு விழுந்த ஓட்டெல்லாம் எனக்கு விழுந்ததுன்னா நான் சிஎம் ஆயிருப்பேன்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது போல வரக்கு ஈவன் கமல்ஹாசனே சொல்லியிருந்தார் இன்னைக்கு இத்தனை கூட்டம் வந்திருக்கு இவங்கள எல்லாரும் ஓட்டு போட்டாலே நான் வந்து எம்எல்ஏ ஆயிருப்பேன்னு கோயம்புத்தூர்ல ஜெய மீட்டிங்ல அவர் பேசினாரு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இப்ப திமுகவுக்கு இருக்காங்கிறதா என்னுடைய கேள்வி கமலுக்கு கூட்டம் வரும் அதெல்லாம் நமக்கு ஓட்டா மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இவருக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்களா அந்த எண்ணம் இல்ல இவர்களுக்கு தேர்தலை எதிர்கொள்வதற்கான பயம் இருக்குல்ல திமுகவிற்கு ஒரு பயம் இருக்கு ஏன்னா இங்க வந்து சட்ட ஒழுங்கா இருக்கட்டும் போதைப் பொருள் விவகாரமா இருக்கட்டும் இன்றைய நிலையில வந்து தமிழ்நாட்டோட மக்கள் வந்து எப்படி நிம்மதி இல்லாம இருக்காங்கிறது தெரியும் அந்த அதை மாற்றுவதற்காக என்னென்ன வழிகளோ அதை பண்றாங்க அதுல செய்வ தெரியாம எது வேணாலும் செய்வாங்க அதற்காக மிகப்பெரிய விலை நீங்க குறிப்பிட்டது போல மிகப்பெரிய விலையாக ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசை கொடுத்து நீங்க வந்து ஒரு ஸ்டார் பேச்சாளரா இருங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு நான் போவேன் அப்படின்லாம் கமல்ஹாசன் ஏற்கனவே சொல்லிட்டாரு அவருடைய பிரச்சாரம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படி ஏற்படுத்தினா என்ன பெரிய தாக்கமாக இருக்க போகுது சார் பிரச்சாரம் அதாவது தேர்தல் முடிவுகளில் எந்த ஒரு தாக்கத்தையும் அது ஏற்படுத்தாது இப்போ திமுகவுக்கு இருக்கிற ஒரே ஒரு தேவை என்னென்னா திமுகக்காரர்கள் யார் போய் நின்னாலும் ஒருத்தம் கூட அந்த ஓட்டு கேட்குற அந்த கேம்பெயினில் வரமாட்டாங்க ஸோ இதை எப்படியாவது இதாக பண்ணோம்னா கமல்ஹாசனை கூப்பிட்டு வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக வருவாங்க ஒரு கூட்டம் சேர்ந்த மாதிரி அப்படி காமிச்சு அதை இந்த தேர்தலை நகர்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு யுக்தி தானே ஒழி இது ஓட்டம் மாறுங்கிறத மாறாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்களோட அடிப்படையான விஷயம் வந்து ஒன்று இது இன்னொன்று அரசியல் ரீதியாக ரொம்ப பிளான் பண்ணி இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இதை பார்த்தோம்னா கடந்த அதிமுக ஆட்சி வந்து ஒரு 180,000 வாக்குகளில் தான் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு அப்போ வந்து 1% அதுக்கு வந்து கமலஹாசன் அன்றைக்கே இவர்களோடு ஒரு டூலாக இருந்து வேலை செய்திருக்கிறார் அதற்கான பரிசு தான் இந்த சீட்டா இருக்குமே ஒழிய ஓட்டை பிரித்ததற்காக அந்த ஒரு சிறு ஒவ்வொரு ஓட்டும் அங்க ரொம்ப முக்கியமான ஓட்டா இருந்துச்சு அப்ப திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு மனுஷன் வர வேண்டிய அவசியம் என்ன அது திமுக ஏன்னா திமுக எதிர்நிலைப்பாடு எடுத்து தான் மற்ற வாக்குகளை ஈர்க்க முடியுங்கிறதுக்காகவே கருணாநிதியிலிருந்து அதாவது பெரிய கட்சிகள் கூட விமர்சிக்காத அளவுக்கு விமர்சிச்சு அந்த ஓட்டை பிரிச்சிங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையை கமல் திமுகவோடு சேர்ந்து செய்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த சீட்டை கொடுத்ததுக்கான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா மக்கள் நீதி மையத்தை தவிர மனிதநேய மக்கள் கட்சி இப்படி பல கட்சிகள் திமுகவோடு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கூட ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்ன சார் கமலை சேர்ப்பதற்கு தமிழகத்தினுடைய தொலைக்காட்சி ஊடகங்கள் அனைத்தும் திமுக கூட்டணி குறித்து விவாதம் நடத்துச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வருஷம் என்ன கூட்டணி அதே தான் இருந்தது அந்த பேப்பரை எப்படி ஜெராக்ஸ் எடுத்து கமலை கீழே சேர்த்து ராஜ்யசபாவில் சீட்டுன்னு சொல்றதுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை முத்தரப்பு நார்த்தரப்பு திமுக கூட்டணி பலம் நாங்கள் அப்படி என்ன செஞ்சீங்க வீட்டுல போயிருக்கீங்க காஃபி டீ குடிச்சிட்டு போயிட்டு வாங்க நீங்க போகும்போது வெளியே அதை கேட்டிருக்கேன் நடக்கிற ஒரு நடைமுறையவே நீங்க சந்தேகப்படுறீங்க சார் அதில் மாற்றத்தை கொண்டு வந்திருந்தால் தானே சார் அது பேச்சுவார்த்தை அதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு போய் பேச்சுவார்த்தையா அதை நாங்க செஞ்சோம் நாங்க எப்படி பாத்தீங்களா எங்களுடைய தலைவருடைய டாக்டிக்ஸ் இல்ல என்ன சார் டாக்டிக்ஸ் இருக்கு அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கற டாக்டிக்ஸ்னா இது இப்படி ஒரு உலகத்துல பெரிய டாக்டிக்ஸ் நான் கேள்விப்பட்டது இல்லையா கமலை வளைத்ததே ஒரு பெரிய டாக்டிக்ஸ் இப்படிதான் இருக்குமோ ஒருவேளை இந்த கூட்டணியுடைய பெரிய வெற்றியே நாங்க கூட்டம் சேர்க்கறது கமலை வளைச்சிட்டோம் பாத்தீங்களா நாங்கள்லாம் இப்படித்தானே இருக்காது அதை தாண்டி நடிகர்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு செய்தி ஒன்றே மட்டும் 72 அதாவது அன்றைக்கு இருந்த திமுக தலைவர் கருணாநிதியை மேடையில் வைத்துக்கொண்டு புரட்சி தலைவர் அவர் அந்த மதுரை மாநாட்டில் பேசிய போது அவர் பேசி இறங்கியவுடன் கூட்டமே கலைந்து விட்டது என்ன செய்வதென்று தெரியாமல் கருணாநிதி பேசாமல் மயங்கி விழுந்தார்
அப்படிப்பட்ட அதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில முதல்வரை தான் இருந்த இடத்தில் மயங்கி விழ வைத்துவிட்டு இயக்கம் அறித்த புரட்சி தலைவர் நடிகர் என்கின்ற போர்வையில் அவர் ஆரம்பிக்கவில்லை. அவர் வெற்றியே தன் அருகில் இருந்த முதல்வரை வீழ்த்தி வந்தவர். அதனால நடிகர் என்பது ஒரு பெரிய தகுதி என்று நினைத்து கொண்டு அவரை சேர்த்து விட்டால் இந்த இயக்கம் பெருசாகிவிடும் என்று நினைப்பதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாத விஷயம். நன்றி நன்றி ஜி ஜி சிவா. இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு, இந்த வியூகம் இருக்கு இல்லையா, கமலை வைத்து தேர்தலை எதிர்கொள்ள போகிறோங்கிற வீதம், அதுவே வந்து திமுகவுக்கு டிகிரேட் ஆயிருச்சு. ஏன்னா திமுக கமல்லாம் வந்தா தான் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை கொடுத்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த கோணத்தில் பார்க்க முடியாது. வேற எந்த கோணத்தில் அவர்களாகட்டும் கூட்டணி கட்சியில் எந்த தலைவர் இருந்தாலும் திமுகவுக்கு என்பது குறிப்பிட்ட வாக்கு சதவீதம், அங்கே ஆளுங்கட்சிக்காக வரக்கூடிய அத்துணை தகுதி மீண்டும் 26 திமுகவுக்கு மட்டும்னா நீங்க தனியாவே நிக்கலாமே, எதற்காக 13 கட்சிகளை கைகோர்த்துக்கிட்டு கட்சிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறேன் அவர்கள் வருகிறார்கள், நாங்கள் எப்படி வேண்டாம் என்று சொல்ல முடியும்? வராங்க, புரியுது, இது உண்மையே நியாயமா இருக்கு நீங்க சொல்றது. ஆனா அப்படி உங்களை நம்பி வராங்கல்ல, அவங்க கிட்ட ஜனநாயகத்தை காத்து நீங்க அவங்களையும் சேத்துல கைபிடிச்சு கூட்டிட்டு போகணும், நான் மட்டும்தான் இருப்பேன், நீ எல்லாம் அழிஞ்சு போகணும் இல்லாட்டி என் கூட வந்து கரைஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறது, இதுவெல்லாம் தப்பா இல்லையா? ஒரு ஆதாரமற்ற எதிர்கட்சியில் வைக்கிட்ட குற்றச்சாட்டு சார். திமுகவை நம்பாதான் இதுவரை யாரும் இங்க கெட்டதா நான் சொல்லவா? நான் இவ்வளவு நேரம் ஒரு லிஸ்ட் கேட்டீங்க, போன ரவுண்ட்ல நான் அந்த லிஸ்டே சொன்னேன், அந்த வரிசையில் என்னென்ன நடந்தது, அந்த வரிசையில் திமுக சம்பந்தம் இல்ல சார். திமுக நம்பி வந்திருக்கிறார்கள், திமுக அவர்களுக்கு அரவணைத்திருக்கிறது, கூட்டணி கட்சியில் தேவையான சீட்டுகளை ஒதுக்கி இருக்கிறார்கள், கூட்டணி கட்சி மகிழ்வோடும் மனதார அவர்கள் வரவேற்று சென்று சென்றிருக்கிறார். ஆக மொத்தம் இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த நாட்டில் காப்பாற்ற உதவணுமா? அளவுக்கு உங்க கூட களத்துல ஒர்க் பண்ற அரசியல் கட்சிகளை கைவிட்டுட்டீங்களா? அப்படி இல்ல சார், எல்லாருமே நாங்க அரவணைச்சுதான் வச்சிருக்கிறோம். கமல்ஹாசன் அவர்களும் அரவணைக்கலையே, கமல்ஹாசன் இடம் கொடுக்க மாட்டேன். அமைச்சர்கள் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கமலை பார்த்து கேட்டாங்கன்னா அவருக்கு பதில் சொல்ல தெரியுமா? அவர் என்ன அங்க ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத மக்களுக்கு புரியுமாங்கறதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அக்னீஸ்வரன் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, கமலஹாசனுடைய பிரச்சாரம் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன் ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு நடிகரை வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர் வந்து இந்த சொல்லுவாங்கல்ல, ஆடு மேய்ச்சது மாதிரி ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தது மாதிரி ஆச்சு, கமலுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்ததும் ஆச்சு மாதிரி ஆச்சு, அவங்க கட்சியை அழிச்சதும் ஆச்சு. ரெண்டு வேலையும் ஒரு கல்வி அவங்க கட்சி ஏன் இவங்க அழிக்கணும்? என்ன லாபம்? அப்ப ஒரு தொகுதி ஒதுக்கி நிக்க சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல சட்டமன்ற வெற்றி வாய்ப்பு கிடைக்காத ஆளுக்கு ஏன் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கறீங்க? ஏன் கூட்டணி வச்சுக்கிறீங்க? பிரபல்யம் சார். அப்போ அந்த பிரபல்யத்தை காட்டி அவர் ஊர் ஊரா சுத்த விட்டு பேச விடுவீங்க, அவ்வளவுதானே? ஒரு பிரச்சாரத்துக்கான ஒரு யுக்தி வேற என்ன பார்ப்போம். அந்த யுக்தி எப்படி செயல்படுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்க, நடிகர் கமலஹாசனுடைய இந்த பிரச்சாரத்தை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? முதல்ல என்னதான் ஒரு திரைப்பிரபலமா அவருக்கு கூட்டம் கூடினாலும் கூட அவர் சொல்ற கருத்துக்களையோ இல்ல அவருடைய வைக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தையோ மக்கள் ஏத்துக்குவாங்களா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவரை ஒரு நடிகராகத்தான் இன்றளவு மக்கள் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் போது அவர் அரசியல்வாதியாகவோ அவருடைய கருத்துக்களை காது கொடுத்து கேட்டு அதன் மூலமாக ஓட்டு போடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல எல்லாம் மக்கள் இல்லை. இன்னைக்கு
நீங்க தொடர்பு தான் படுத்தணும் இது வந்து இன்றைக்கு ஏற்பட்ட தொடர்பு கிடையாது இவருக்கு திட்டம் போட்டு அரசியல் அப்படிங்கற மால அவர் நடிக்கும் பொழுது இருந்த விஷயங்கள் வேற நம்ம அதையும் இதையும் நம்ம தொடர்புபடுத்தி பார்க்க முடியாது இல்லையா அது வேற அவர் ஒரு அப்போதே முதலமைச்சரா சோ அதனால ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கா ஏனா அது நிறைய பேட்டிகல்ல கூட சொல்லிக்கிறாங்க அதை எப்படி நம்ம இதோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படிப்பட்டவர் திமுகவை பற்றி ஊழல் கட்சி அப்படினு பேச தொடங்கினாரல்ல அத நம்ம அந்த விமர்சனம் அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டாங்க இனக்கமா இருந்தாருதான் இவன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு நேரடியா போய் அங்க போய் எல்லாம் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்தத கட்சியே அவங்களே விமர்சனம் பண்ணாரு மருதநாயகம் படத்தை துவக்கி வச்சதே கருணாநிதி அவர்கள் அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப சகோதரர் சொன்ன மாதிரி எந்த கட்சி எந்த கட்சி விமர்சனம் பண்ணல அப்படினு சொல்றாங்கல ஆனா திமுக மாதிரி ஒரு எந்த ஒரு மோசமான விமர்சனம் எந்த கட்சியும் செய்யல ஒரு பெண்ணை குறித்து மேடம் இந்திரா காந்தி அவர்களை பற்றி பேசும்போது பெண்ணின் மாத விளக்கு குறித்து பேசிய கட்சி வந்து எந்த கட்சியும் கிடையாது அந்த அளவுக்கு மோசமான விமர்சனத்தை கையில் எடுக்கக்கூடிய கட்சி தான் திமுக இவர் கமல் அவர்களும் போதுமான அளவுக்கு விமர்சிச்சிருக்காரு இன்னைக்கு எதன் அடிப்படையில் தன்னுடைய சுய லாபத்திற்காக சுயநலத்திற்காக எடுத்ததை நாட்டுக்காக தேசத்திற்காக எல்லாம் பேசுறதை மக்கள் யாரும் நகைச்சுவையா தான் பார்ப்பாங்க ஒரு தேசத்திற்காக செய்யக்கூடிய முடிவு தனக்கு மட்டும் ராஜ்யசபா எம்பி அந்த எம்பி சீட்டை உங்க கட்சியில உள்ள வேற நபருக்கு வாங்கி கொடுத்துட்டு நீங்க பேச்சாளர் நட்சத்திர பேச்சாளர் இருந்தா கூட கண்டிப்பாக கமல் ஒரு நல்ல தலைவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாருப்பா அந்த கட்சி மூலமாக ஒரு சாமானியருக்கு ராஜ்யசபா எம்பி வாங்கி கொடுத்திருக்காருங்கிற ஒரு பெருமை கிடைச்சிருக்கு உங்களுக்கு நியாயம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரே ஒரு ராஜ்யசபா இப்பதான் எம்பி ஆனா ஆசைப்பட்டு அவர் வாங்கி வச்சிருக்கிறார் அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதே நீங்க கட்சிக்காரங்க சகோதரர் ஜிஜி சிவா அவர்கள் சொன்னதுக்காக கேக்குறேன் அப்படி ஒரு நாட்டுக்காக பண்ணிருந்தா ஒரு நேர்மையான ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இன்றைய தேர்தல் காலத்துல பணம் பிரதானமாக இருக்கும் போது ஒரு ஏழ்மையான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு நபரை கூப்பிட்டு உங்களுக்கு ராஜ்யசபா நம்ம கட்சி சார்பா வாங்கி தரோம் நீங்க ஒரு இளைஞரா இருக்கட்டுமே அவங்களுக்கு நீங்க அந்த பதவியை கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நாங்க பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்கு பார்க்கலாம் அது அந்த ராஜ்யசபா யாருக்கு போகுது ஈவன் இந்த தேர்தல்ல பிரச்சாரத்துக்கு முதல்ல கமல் போவாரா இந்த வெயில்ல அதுக்கப்புறமா அது எடுபடுமா அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அரங்கத்திற்கே அந்த கருத்துல பிறந்த கருத்தாளர்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்